சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கான கட்டணங்களை மின்னணு முறையில் செலுத்துவதற்கு ஃபாஸ்டாக் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தானியங்கி நடைமுறையான இந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை பெறாதவர்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சற்றே விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு தற்காலிகமாக ஜனவரி 15ஆம் தேதி வரை சில சுங்கச்சாவடிகளின் 25% பாதைகளில் பணமாகவும் கட்டணத்தை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் பேருந்துகள், லாரிகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும்போது அதிக நேரம் விரயமாவதை தடுக்க ஃபாஸ்டாக் என்ற புதிய நடைமுறையை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. இந்த நடைமுறையை பயன்படுத்தும்போது சுங்கச்சாவடிகளில் வாகனங்களை நிறுத்தி கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஃபாஸ்டாக் அட்டையை வாங்கி அதை வாகனத்தின் கண்ணாடி முகப்பில் ஒட்டி அதை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். ஏடிஎம் அட்டைகள், கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் உள்ளிட்ட சேவைகள் மூலம் ஃபாஸ்டாகை ரீசார்ஜ் செய்து கொள்ள இயலும். அதை வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் பொருத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாகனம் சுங்கச்சாவடியை கடக்கும் போது அங்குள்ள எந்திரம் அந்த கண்ணாடியில் உள்ள ஸ்டிக்கரை ஸ்கேன் செய்து சுங்க கட்டணத்தை கழித்துக் கொள்ளும். இந்த நடைமுறையை பயன்படுத்துவதன் மூலம் சுங்கச்சாவடியில் பணம் செலுத்துவதற்காக வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டாக் பெறாமல் இருந்ததை அடுத்து இன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று முதல் நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை ஆக்டிவேட் செய்து தர 22 முக்கிய வங்கிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த வங்கிகளுக்கு நேரடியாக சென்று ஸ்டிக்கரை வாங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 100 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வங்கிக்கும் சிறிய அளவில் கட்டணம் மாறுபடும். அத்துடன் திரும்ப பெறக்கூடிய 100 அல்லது 200 ரூபாய் முன்பணத் தொகையை செலுத்த வேண்டும். அதன் பின்னர் நேரிலோ ஆன்லைனிலோ ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். ஆன்லைனில் ஃபாஸ்டாக் பெற விரும்புவோர் மை ஃபாஸ்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்து அதை விரும்பிய வங்கிக் கணக்குடன் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மை ஃபாஸ்டாக் செயலி வாயிலாக நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் NHAI வேலட் அல்லது பேடிஎம் ப்ரீபெய்ட் திட்டத்திலும் இணைத்துக் கொள்ள முடியும். பின்னர் தேவைப்படும் தொகையை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். மாதத்திற்கு அதிகபட்சம் 20,000 ரூபாய் மட்டுமே ரீசார்ஜ் செய்ய முடியும். லாரி போன்ற வாகனங்கள் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் வரை ரீசார்ஜ் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளுக்கு சென்றும் ஃபாஸ்டாகை பெற்று வங்கிக் கணக்குடன் இணைத்துக் கொள்ளலாம். ஃபாஸ்டாக பெறுவதற்கு வாகனத்தின் RC புத்தக நகல், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் கார்டு உள்ளிட்ட இருப்பிடச் சான்று மற்றும் பான் கார்டு அடையாளச் சான்று நகல்கள், பாஸ்போர்ட் புகைப்படம் ஆகியவை கட்டாயம் எடுத்துச் செல்ல வேண்டும். ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் 5 ஆண்டுகள் வரை செல்லத்தக்கது. ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் இல்லாத வாகனங்கள் 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மின்னணு பணம் செலுத்தும் சுங்கச்சாவடி வழித்தடங்களில் ஃபாஸ்டாக் இல்லாமல் யார் சென்றாலும் அவர்களுக்கு 2 மடங்கு தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில சுங்கச்சாவடிகளில் 25% பாதைகளில் ஃபாஸ்டாக் மற்றும் பணமாகவும் கட்டணம் செலுத்தும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 25% பாதைகளில் மட்டும் அபராத தொகையின்றி பணமாக செலுத்தி பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை தற்காலிகமாக ஜனவரி 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகன ஓட்டிகளின் எரிபொருள் மற்றும் நேரத்தை சேமிக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் சீரான வாகன இயக்கத்தை உறுதிப்படுத்தவும் ஃபாஸ்டாக் எனப்படும் முன்கூட்டியே பணம் செலுத்தும் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.